Hi friends, this is Nivita. In the video, 12th standard physics, page number 22, unit 1 electrostatics lesson, electric field due to an electric dipole at a point on the equatorial plane, அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து எந்த டாபிக் அடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் டைபோல் அப்படிங்கிற டாபிக். ஆக்சுவலி டைபோல் அப்படின்னா என்னது, மைனஸ் கியூ அண்ட் ப்ளஸ் கியூவை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேஸ் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல்னால் ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். எங்கே இருக்குது, அட் அ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். இந்த ஒரு ஆக்சியல் லைன்னால் இப்படி வருது. ஸோ இதில் அந்த ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ளஸ் கியூ மைனஸ் கியூனால் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டில் நடக்குது, ஓகேவா, எப்படிப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டில் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த கேஸ் ஒன்னை நம்ம படித்தோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் த ஈக்வட்டோரியல் பிளேன். ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து டைபோல், மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஈக்வட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்கிறது, இதோட மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வர ஒரு பிளேனு, ஓகேவா. ஸோ அந்த பிளேனில் வந்து இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இந்த ரெண்டு டைபோல்னால் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இதோட ஹெட்டிங்கை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் அ பாயிண்ட் சி அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த மிட் பாயிண்ட்டோ ஆஃப் த டைபோல் ஆன் த ஈக்வட்டோரியல் பிளேன். என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு டைபோலுக்கு இடையில் ஒரு மிட் பாயிண்ட் போகுது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆறுங்கிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி தான் எனக்கு சிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகே, எனக்கு மைனஸ் கியூ இங்கே இருக்குது, திஸ் இஸ் ப்ளஸ் கியூ, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஸோ ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் எனக்கு என்ன இருக்குது, சி அப்படிங்கிற பாயிண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது, சின்ஸ் த பாயிண்ட் சி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ளஸ் கியூலேருந்து பார்க்கும் போதும் மைனஸ் கியூலேருந்து பார்க்கும் போதும் சி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால, த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ சார்ஜஸ் ஆர் சேம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்லையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குது, பீங்கிறதுலேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சிமிலரான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், ஒரே மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இது வந்து லைக் ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ, மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அட் சி வந்து ப்ளஸ் கியூனால் ஒரு டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்படும், மைனஸ் கியூனால் ஒரு டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்படும், அதனோட மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. மேக்னிடியூட்னா என்ன அளவு, நம்ம ஒரு நம்பரில் சொல்லுவோம். ஸோ அதனோட அளவு வந்து சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. The direction of E plus vector is along BC. The direction of E minus vector is along CA. இந்த இடத்துல பாருங்க, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கியூவை வந்து எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா. ப்ளஸ் கியூ எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் வந்து ப்ளஸ் கியூ இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இது வந்து ரிப்பல் பண்ணி விட்டுரும். அடுத்தது இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே மைனஸ் கியூ இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ இது ரெண்டத்தையும், இது வந்து இ மைனஸ் வெக்டர், இது வந்து இ ப்ளஸ் வெக்டர், ஸோ இது ரெண்டத்தையும் வந்து லைக் டோட்டலாக எடுக்கும்போது நமக்கு சென்டரில் வரதான் வந்து இ டோட்டல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தில் இது இருக்குது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இ ப்ளஸ் வெக்டர் அலாங் பிசின்னு சொல்லிட்டாங்க. இ ப்ளஸ் வெக்டர் அலாங் பிசி டிஸ்டன்ஸ் டைரக்ஷனில் இருக்கணும். த டைரக்ஷன் ஆஃப் இ மைனஸ் வெக்டர் இஸ் அலாங் சிஏ. இந்த இ மைனஸ் வெக்டர் அப்படிங்கிறது, இந்த இ மைனஸ் வெக்டர் அப்படிங்கிறது சிஏ அப்படிங்கிற டைரக்ஷன்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம நார்மலாகவே வெக்டார்னு சொல்லும்போது அதனோட டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லணும்ல, அதுதான் இந்த கான்செப்ட், ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இ ப்ளஸ் வெக்டரையும் இ மைனஸ் வெக்டரையும் நம்ம டூ காம்போனன்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஒரு காம்போனன்ட் பேரலல் டு த டைபோல் ஆக்சஸாக இருக்குது, இன்னொரு காம்போனன்ட் அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலி இந்த இடத்துல இ ப்ளஸ் வெக்டர் இ மைனஸ் வெக்டர் அப்படின்றது இருக்கா, இப்போ இ ப்ளஸ் வெக்டர் இ மைனஸ் வெக்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஒரே ஒரு இ ப்ளஸ் வெக்டர் மட்டும், இந்த ஒரே ஒரு இ ப்ளஸ் வெக்டர் மட்டும் எனக்கு வந்து பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் பேரலல் காம்போனண்ட்டாக பிரியுது. சேம்
E minus vector ங்கிற ஒரே ஒரு காம்போ இது மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் எனக்கு பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டாகவும் பேரலல் காம்போனண்ட்டாகவும் பெரியுது ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இந்த சென்ட்ரல் நம்ம ஒரு கோடு போட்டு இதை தீட்டான எடுக்கிறதுனால நமக்கு இந்த லைன் வந்து இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டான்னு வரும், இங்கே வந்து இது இருக்கிறதுனால இ மைனஸ் வெக்டார் காஸ் தீட்டான்னு வரும். அதுவே வந்து நம்ம பர்பெண்டிகுலராக எடுக்கும்போது ஓகேவா, இந்த இடத்துல இ ப்ளஸ் வெக்டார் மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் தட் இஸ் இது வந்து மேக்னிடியூட் தானே, அதனால் மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் சைன் தீட்டான்னு வந்திருக்கும், இங்கே மாட்லஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் சைன் தீட்டான்னு வந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா இங்கே எதுக்கு கரெக்டாக காஸ் தீட்டாவும் இங்கே எதுக்கு கரெக்டாக சைன் தீட்டாவும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஆக்சுவலி இங்கே தான் நம்ம வந்து தீட்டான்னு எடுத்திருக்கோம் கரெக்டாக, ஸோ தீட்டான்னு எடுத்திருக்கோம். அப்போ ஜஸ்ட் இது ஒரு சும்மா ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் ஆப்போசிட் சைடு, இது ஹைபோடென்யூஸ் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஸோ இப்போ நான் எழுதுறது வந்து இதில் தான் எழுதுறேன் கரெக்டாக, இப்போ இது நான் அட்ஜசன்ட் சைடை நோக்கி தான் எழுதுறேன்னு சொல்லும் போது அதனால தான் அங்கே வந்து காஸ் தீட்டான்னு வருது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஜஸ்ட் இமேஜின் தெர் இஸ் அ ட்ரையாங்கிள், இமேஜின் பண்ணும்போது இங்கே தீட்டான்னு இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடு இது வந்து ஹைபோடென்யூஸ் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல அட்ஜசன்ட் சைடில் தான் நான் வரைகிறதுனால திஸ் இஸ் மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் காஸ் தீட்டான்னு வரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும், இப்போ நான் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட் அண்ட் திஸ் இஸ் ஹைபோடென்யூஸ் சைட். ஸோ அட்ஜசன்ட் சைடில் தானே தேவை, அதனால தான் எனக்கு இங்கே என்ன இருக்குது காஸ் தீட்டா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ் அப்படின்னு தானே வரும், அதனால தான் இங்கே இருக்குது. இப்போ சைன் தீட்டா அப்படின்னு பார்க்கும்போது இப்போது திஸ் இஸ் தீட்டா, அப்போ இதை என்னென்னு எடுத்துப்பீங்க, 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துப்பீங்க கரெக்டாக, இதை என்னென்னு எடுத்துப்பீங்க இதையும் வந்து 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துப்பீங்க. இப்போ ஜஸ்ட் இமேஜின் நான் இங்கே இப்போ வந்து ஒரு கோடு போடுறேன், இப்போ இந்த 90 மைனஸ் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடாக இது இருக்குது ஓகே, இங்கே இடத்துல வந்து திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட் திஸ் இஸ் ஹைபோடென்யூஸ் சைட். உங்களுக்கு ஒன்றே கேள்வி வரலாம், சரி நான் இங்கே தானே எடுக்கிறேன், இங்கே வந்து எனக்கு அட்ஜசன்ட் சைடு தானே வந்திருக்கு அப்படின்னு, கரெக்ட் அட்ஜசன்ட் சைடு தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் காஸ் தான் எடுக்கணும், காஸ் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக என்ன எடுக்கணும், 90 மைனஸ் தீட்டான்னு எடுக்கணும். காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ், காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா என்னது சைன் தீட்டா தானே, அதனால தான் இந்த இடத்துல சைன் தீட்டான்னு வந்திருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்களோட எல்லா இதுலையுமே படிப்பீங்க, பட் ஏன் படிக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு தீட்டான்றதை எடுத்துகிட்டு அட்ஜசன்ட் சைடில் வரும்போது காஸ் தீட்டான்னு எழுதணும், இது 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அப்போ அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடென்யூஸ் சைடுன்னு வந்துடும், அப்போ இது வந்து சைன் தீட்டான்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து சைன் தீட்டா அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு காம்போனன்ட்ஸாக பிரிச்சாச்சு. சின்ஸ் த பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் என்னது, மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் சைன் தீட்டா மாட்லஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டர் சைன் தீட்டா ரெண்டுமே வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூடாக இருக்குது, ஆப்போசிட்லி டைரக்டடாக இருக்குது. ஸோ அதனால் அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல, இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது வந்து இந்த சைடு போகுது, இது வந்து இந்த சைடு போகுது. பட் பேரலல் காம்போனன்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் சைடு தானே போகுது, அதனால் அது வந்து இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சம் ஆஃப் த பேரலல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த இ ப்ளஸ் வெக்டர் அண்ட் இ மைனஸ் வெக்டர் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் அலாங் மைனஸ் பி கேப் அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் எனக்கு இப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதுன்னு வரும், இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் பேரலல் காம்போனன்ட் பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் பேரலல் காம்போனன்ட்னு பிரித்தோம். பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு பேரலல் காம்போனன்ட்டையும் ஆட் பண்ணணும், தட்ஸ் இட் ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சம் ஆஃப் த பேரலல் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதோட டைரக்ஷன் வந்து மைனஸ் பி கேப்பை நோக்கி இருக்குமா. ஏற்கனவே வந்து நமக்கு டைபோல்ன்ற இதில் வந்து என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூ வரைக்கும் தான் எனக்கு இப்படி தான் டைபோல் போகணும், பி கேப்போட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும் மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூ வரைக்கும். பட் இந்த பேரலல் காம்போனன்ட் வந்து உங்களுக்கு இந்த சைடை நோக்கி இதுவாகிருக்கிறதுனால உங்களுக்கு இதுக்கு ஆப்போசிட் சைடை நோக்கி தான் அந்த டைபோல் மொமெண்ட் எடுத்துப்பீங்க. திஸ் இஸ் பி கேப்பாக இருந்ததுன்னா திஸ் இஸ் மைனஸ் பி கேப்பாக வரும், மைனஸ் பி வெக்டர் அல்லது மைனஸ் பி கேப்பாக வரும்னு சொல்கிறாங்க ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இ வெக்டார் டோட்டல், நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டலை பார்க்க போகிறோம், டோட்டலை பார்க்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல பேசிக்காக உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் வெறும் இ டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இ டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா ப்ளஸ்
மாட்லஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டர் காஸ் தீட்டா அப்படிங்கிறதா வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து வெக்டாரோட சொல்கிறதுனால, இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை, வெக்டாரோட சொல்கிறதுனால இன்றைக்கி இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, இந்த டைபோல் மொமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மைனஸ் பி கேப் அப்படின்னு சொல்லணும், இங்கேயே மைனஸ் பி கேப் அப்படிங்கிறத சொல்லணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்கான மீனிங் புரியுதில்ல உங்களுக்கு? முதல்ல இ ப்ளஸ் இ டோட்டல்னு சொல்லும் போது மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் காஸ் தீட்டா ப்ளஸ் மாட்லஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டர் காஸ் தீட்டாங்கிறது தான் வந்திருக்கும். ஏன்னா அது இப்போ மாட்லஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டர் காஸ் தீட்டாங்கிறது என்னது, உங்களுக்கு ஆக்சுவலி பேரலல் காம்போனெண்ட், அதுதான் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம டைபோல் மொமெண்ட்டையும் சேர்த்து சொல்கிறதுனால அந்த இடத்துல மைனஸ் பி கேப் அப்படிங்கிறது வருது. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த மேக்னிடியூட் ஆஃப் த இ ப்ளஸ் வெக்டரும் இ மைனஸ் வெக்டரும் சேம் தாங்கிறது தெரியும். ஓகே, ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இ ப்ளஸ் வெக்டர் மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டர். இது ரெண்டத்தோட வேல்யூ என்னவாக இருக்கும், நார்மலாகவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எடுப்போம்னா 1/4πε0 க்யூ பை ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். உங்களுக்கு நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4πε0 Q1 Q2 by R² வந்திருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு க்யூ கேன்சல் ஆகி எனக்கு ஒரே ஒரு க்யூ தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 1/4πε0 க்யூ பை ஆர் ஸ்கொயருக்கு பதில் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஆர், இது வந்து ஏ. ஸோ இந்த ஹைப்போடெனியூஸ் சைடு எப்படி இருக்கும், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குமா, கரெக்டாக? ஏன்னா பை பித்தாகரஸ் தியரம் மூலிமா நம்ம இப்படி சொல்கிறோம். ஓகேவா, தட் இஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்றது வந்திருக்கும். இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிறது வரும், சரியா? ஸோ இப்போது அதான் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் அந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றத எழுதிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் இ ப்ளஸ் வெக்டர் டோட்டலில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து சேம் தான், ஏன்னா இதுவும் இதுவும் சேம். அப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இ வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ ப்ளஸ் மாட்லஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் காஸ் தீட்டா இன்ட்டு பி கேப் மைனஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் காஸ் தீட்டா பி கேப்னு வரும். ஆக்சுவலி ரெண்டுமே சேர்ந்து தானே, அப்போ நான் இதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டர் காஸ் தீட்டா இன்ட்டு பி கேப்னு வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மைனஸ் டூ மைனஸ் டூங்கிறது வந்திருக்கு, இங்கே வந்து பி கேப்புன்றது இருக்குது, ஹியர் காஸ் தீட்டா அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல மாட்லஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்க பாருங்கள். இங்கே வந்து க்யூ இருக்குது, 4πε0 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கா, நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அந்த இதில். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டாக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இதில் யோசிச்சு பாருங்கள், காஸ் தீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்காக என்னது, இங்கே தான் உங்களுக்கு தீட்டான்னு இருக்குது. ஸோ காஸ் தீட்டான்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட் அண்ட் திஸ் இஸ் ஹைப்போடெனியூஸ் சைட். ஸோ காஸ் தீட்டான்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூவில் என்ன இருக்குது உங்களுக்கு, ஏங்கிறது இருக்குது. ஹைப்போடெனியூஸில் என்ன இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திஸ் இஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்றத என்னது, காஸ் தீட்டா அப்படிங்கிறது வரும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் தீட்டாக்கு பதிலாக, ஓகே, இந்த இடத்துல இருக்கிற காஸ் தீட்டாக்கு பதிலாக நான் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் எனக்கு வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. இதனோட பவர் 1, இதனோட பவர் 1/2. ஸோ அப்போ 1 + 1/2 சொல்லும்போது 2 + 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 3/2 வரும். ஸோ இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 3/2 அப்படிங்கிறது வரும், சரியா? அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த மாதிரி வந்திருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு லைக் நம்ம 2PQ அப்படின்னு தானே இருக்குது, இந்த இடத்துல 2QA அந்த டிஸ்டன்ஸ், டைபோல் டிஸ்டன்ஸ், அந்த சார்ஜ் 2 இப்படின்னு இருந்தால் அதை நம்ம இதெல்லாம் சேர்த்து எழுதும் போது, இதையும் சேர்த்து எழுதும் போது எனக்கு வந்து பி வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஆக்சுவலி ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லும்போது அதெல்லாம் சேர்த்து நம்ம பி வெக்டார் அப்படின்றத எழுதியிருக்கோம். ஓகே,
இப்போ அடுத்தது அட் அ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், அதாவது ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு ஆறுங்கிறது ரொம்ப 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 பெருசாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இந்த ஏ டைபோலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை விட இந்த ஆறோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அட் அ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா, நம்ம அதை வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, எனக்கு வந்து இந்த ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, அதை வந்து நான் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 மட்டும்தான் இருக்கும். இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் கியூப் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ஆர் கியூப் மட்டும் போட்டுக்கிறாங்க. எப்போ அப்படின்னா எனக்கு எப்போ மட்டும்தான் ஆர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏவை விட அப்படிங்கிறத பட்சத்தில் எனக்கு வந்து அந்த ஏ கேன்சல் ஆகி எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ ஈ வெக்டார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு -1/4πε0 பி வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப்ங்கிறது வந்திருக்கு, சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஈக்குவட்டோரியலோட ஈக்குவேஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? ஆக்சுவலி ஆக்சியல் லைனில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, திஸ் இஸ் 1, இங்கே வந்து 2 வரும், இங்கே பவரில் 3 வரும், இங்கே 4 வரும், 1, 2, 3, 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஈக்குவட்டோரியலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அந்த 2 மட்டும் வராது. இந்த இடத்துல பாருங்கள், 1, 2 வரல, இங்கே 3 வருது, இங்கே 4 வருது. ஓகேவா, ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைனஸ் சிம்பிள் வரும். ஓகே, அதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். ஆக்சியல் லைனை பொறுத்தவரை ப்ளஸ் சிம்பிள் தான் வரும், மைனஸ் சிம்பிள் வராது. மோஸ்ட்லி கடைசியில் இதை எழுதும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம எழுதுனது கரெக்டாக இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது எதில் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, எங்கே வந்து நம்ம மைனஸ் கியூ, எங்கே வந்து ப்ளஸ் கியூ போடுறது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக கிராஃபில் எப்படி போடுவோம், இங்கே எல்லாமே நெகட்டிவ் போட்டுட்டு இங்கே எல்லாமே பாசிட்டிவ் போடுவோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் கியூ, இங்கே ப்ளஸ் கியூ, அப்போ தான் வந்து லைக் இந்த சைடில் நம்மளால் வந்து வரைய முடியும், சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.